ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் எல் ஃபார் லாலிபப், ஓ ஃபார் ஓரியோ, பி ஃபார் பை அப்படின்னு கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருக்க சி ஃபார் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஓசியன் சேனல், நான் வைரமுத்து. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. மிக அதிகமான கதிர்வீச்சை வெளிப்படுத்தி உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும் செல்போன்கள் பட்டியலில் மிக பிரபல நிறுவனங்களின் தயாரிப்புகளும் இடம் பிடித்திருப்பது பயன்பாட்டாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அளவு வந்து 1.6 வாட்ஸ் பர் கிலோ, ஒரு கிலோ எடை உள்ள மனுஷனுக்கு 1.6 வாட்ஸ் இருந்த அளவுள்ள அந்த செல்ஃபோனை கொடுத்ததுன்னா அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் சில செல்ஃபோன்கள் இந்த அளவை விட அதிகமாக இருந்ததுன்னா அது சில விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த விளைவுகள் அது வந்து ஸ்கின்னில் ரேஷஸ் வரலாம், இல்லை வந்து தலைவலி உண்டு பண்ணலாம். ஓகே கைஸ், நியூஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க, இந்த பார்க்காமல் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்துட்டு இதை கேட்டிருந்தாங்க, தனியாக பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ இந்த நியூஸ் வந்திருக்கு ப்ரோ, இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், இந்த ரேடியேஷனை தாண்டி இருக்கிற மொபைல் வாங்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அதுக்கான வீடியோ இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நியூஸ் வந்து ரொம்ப சில்லியான விஷயம். அதை நான் நியூஸ் அந்த நியூஸ் சேனல் நான் ஒரு குறை சொல்ல விரும்பலை, பட் நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மொபைல் கடைக்கே போனாலும், ஸோ ஒரு மொபைலை வாங்கணும், நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னா நிறைய கடையில் என்ன சொல்கிறாங்க, ரெட்மி இல்லாத கடையிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ ரெட்மி நாங்கள் வாங்குறது இல்லை, ஏன்னா அது ரெட்மி ரொம்ப ஹையர் ரேடியேஷனை வெளிப்படுத்துது, ஸோ அதனால் வாங்குறது இல்லை. ஸோ அதெல்லாம் சுத்த பொய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று பொய்யாக இருக்கும், இல்லை அவங்களுக்கு தெரியாமல் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக அது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் லிமிட் அப்படிங்கிறது 1.6 கீழே இருந்தால் தான் இந்தியாவில் அலோவ் பண்ணுவாங்க. 1.6 மேலே உள்ள ரேடியேஷன் எதையுமே இந்தியா அலோவ் பண்ணாது. ஸோ நீங்கள் இப்படி கேட்கலாம், ஸோ காசை வாங்கிட்டு மேபி அலோவ் பண்ணலாம்ல ப்ரோ, லூப் ஹோல் நிறையா இருக்குல்ல, லஞ்சம்லாம் இப்போ நிறைய பேர் வாங்காமல் யார் இருக்கா, ஸோ அப்படி கேட்கலாம். இதுதான் இந்தியாவில் வந்துட்டு 1.6 கீழே இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிற மொபைல் ரேடியேஷன் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் பாசிபிள் ஆக்சுவலாக. ஸோ அந்த நியூஸில் பார்த்துருக்கீங்கன்னா, மேலும் அந்த நியூஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரேங்கிங் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ ஜியோமி ஃபஸ்ட் இருக்குது, ஒன் ப்ளஸ் செகண்ட் இருக்குங்கிற மாதிரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேங்கிங்கே கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1.6. ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு ரேடியேஷன் இருக்கும், ஸோ சைனாவுக்கு ஒன்று இருக்கும், ஸோ ஜப்பானுக்கு ஒன்று ஒரு லிமிட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க ரிசர்ச் பண்ணி இது வரைக்கும் போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லிமிட்டை கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் படி. ஸோ அந்த இந்தியாவோட அதிகமாக நிறைய கண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. சைனா ஜப்பான்லாம் அதிகமாக ரேடியேஷன் லிமிட்டை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுவே ரொம்ப கம்மி, 1.6 ரொம்ப கம்மியான லிமிட்டை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி தான். ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும் இல்லை ரேங்கிங்லாம் நீங்கள் கொடுக்கவே முடியாது. ஜியோமி ஃபஸ்ட் இருக்குது, ஒன் ப்ளஸ் செகண்ட் இருக்குன்னு. ஏன் அப்படின்னா, இப்போ ஜியோமி வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்கன்னா 1.6 கீழே தான் இருக்கும். ஜியோமி வந்துட்டு அமெரிக்காவில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா அதோட ரேடியேஷன் லிமிட்டை இன்னும் கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்தியாவோட அமெரிக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ரேடியேஷன் லிமிட்டை. ஸோ அதே இது ஜப்பானுக்கு அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இந்தியாவோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரேடியேஷன் லிமிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு லான்ச் பண்ணுவாங்க. இது ரொம்ப சில்லியான விஷயம், ரேடியேஷனை பொறுத்து ரேங்கிங் பண்ணிகிட்டு இருக்குதுங்கிறது. ப்ரோ சாம்சங் வந்துட்டு 1.5 இருக்குது ரேடியேஷன் லிமிட்டு சர் வேல்யூ. ஸோ ஜியோமி வந்துட்டு 1.6 இருக்குது. ஸோ நான் சாம்சங் தான் ப்ரிஃபர் பண்ண போகிறேங்கிறது அதோட பெரிய முட்டாளான விஷயம். ஸோ இந்த 0.1 விஷயத்தெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதுல உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. யா அஃப்கோர்ஸ், தூங்கும் போது தலைவணிக்கு அடியில் வச்சுட்டு படுக்கிறது, மொபைல பக்கத்தில் வச்சு படுக்கிறது, அது வேணாம், அதை தவிர்த்துடலாம் மேபி. ஸோ ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி. ஸோ அது ஒன்று ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப முட்டாளான விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேபி 2 மேலே போனால் நிறைய கண்ட்ரியில் 2 மேலேயும் அலோவ் பண்ணியிருக்காங்க ரேடியேஷன் லிமிட்டை. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. அதுவும் வந்துட்டு யா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் ஏதாவது பாதிப்பு வருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை ஆக்சுவலாக. மொபைல் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸோ வர கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி உங்கள்கிட்ட மொபைல் இல்லைங்கிற ரீசனுக்காண்டி நீங்கள் இப்படி மாற்றி சொல்லக்கூடாது, இல்லை உங்களுக்கு தெரியாமல் சொன்னீங்கனாலும் நீங்கள் மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சர்வேலி வந்துட்டு ஜியோமி தான் கூட இருக்குது, அதை வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஜியோமியும் யூஸ் பண்ணல, நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஜியோமியோட ஹேட்டரும் இல்லை, லவ்வரும் இல்லை. ஸோ ஒரு விஷயம் அதுதான், இது ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக், இது ஒரு லாஜிக்கான விஷயம். ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு செயல் பண்ணணும். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த சர்வேல்யூங்கிறதெல்லாம் இந்தியாவில் வந்துட்டு 1.6 கீழே இருந்து தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ ஆன்சர் எதுவும் கெஸ் பண்ணிங்களா கைஸ்? ஸோ சி ஃபார் கப் கேக் அப்படிங்கிறது தான் ஆன்சர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம்.